போக்கிமான் ரெட் அட்வென்ச்சர் சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மிஸ்டி மீட் பண்ணியிருப்போம். அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸ் மிஸ்டியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மாதிரி தேடிட்டு இருக்கும்போது தான் டீம் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அண்ட் அவங்க எம்டி மூனில் மூன் ஸ்டோனை தேடி வந்திருப்பாங்க. ஸோ அது கிடைக்க விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களை துரத்தி அடிச்சுட்டு செருலியன் சிட்டிக்கு வந்திருப்போம். ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செருலியன் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா மிஸ்டி நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலையை அவங்களை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சிட்டி வந்து வாட்டருக்கு பேர் போனது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா மழையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே தண்ணியாக தான் இருக்குது. ஏதோ ஒரு போக்கிமான் இருக்குது, என்னென்ன போய் பார்க்கலாம். வெல், இது வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிஸ் வாம்பேட். இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வாடியூட்டுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற டைலாகை வச்சுட்டு நம்மளை படுத்துகிற பாடம் இருக்குது. எங்கெங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிட்டு அப்புறம் இந்த ஒரு டைலாக் சொல்லிடுறாங்க. எனவே இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் கேம் அப்படிங்கிறதுனால கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கிரிஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 16+ டைலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையவே ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனவே இப்போ வந்து நம்ம மிஸ்டியை கண்டுபிடிச்சிட்ட முடியாது. ஸோ இப்போ அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். இது வீடு மாதிரி இல்லை, பேலஸ் மாதிரி இருக்குது. மங்காவில் வந்து மிஸ்டி மட்டும் இல்லை, மற்ற ஜிம்னடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான். இதுக்காகனா அந்த சிட்டிலேயே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ட்ரைனர்ஸ்னால் ஜிம் லீடர்ஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறவங்க வந்து ஜிம் லீடர்ஸ் தான். ஸோ ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்கனா நிச்சயமாக ரீச்சாக தான் இருப்பாங்க. எனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைம். ஸோ நம்ம வந்து அந்த டீம் ராக்கெட்டை வந்து எப்படி துரத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் 4 பேர் சாப்பிட்றதுக்காக எவ்வளோ பெரிய டேபிளாக அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. வெல், மிஸ்டி வந்து நம்மக்கிட்ட எதுவும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. வெல், என்னென்று கேட்டு பார்க்கலாமா? வாட் யூ வாண்ட் டு டாக் டு அபவுட்? நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த டீம் ராக்கெட்ஸை எப்படி துரத்தி அடித்தேன் அப்படிங்கிறத பற்றியே பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஷட் அப், வென் ஒரு போக்கிமான் ஆர் ஃபுல்லி ரெஸ்டட் வி ஷுட் டூ சம் சீரியஸ் ட்ரைனிங். நம்மளோட போக்கிமான் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகன்னா எம்டி மூனில் பார்த்து டீம் ராக்கெட் கிரண்ட்ஸ் எல்லாம் வந்து லோ ரேங்கில் இருக்கிறவங்க தான். ஸோ இதோட பவர்ஃபுல்லானவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எம்சி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து எல்லாத்தோட பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கான். இதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறேன். வெல், பார்க்கலாம். வெல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி எரிச்சலாகி இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, கிளம்பிட்டாங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் கொடுத்ததுக்காச்சும் கொஞ்சம் ஸ்வீட்டாக நடந்திருக்கலாம். வெல், எங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மிஸ்டி வந்து ஆல்ரெடி யாராச்சும் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுவே வந்து ஓகே தான். பட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் தூங்கிடலாம். ஐஸ் குட் டு ஸ்லீப். ஓகே, கனவாக என்ன இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கேக்கு சவுண்டு கேட்டச்சு போல இருக்குது. ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு போக்கி பண்ணிட்டுருக்கு. என்ன பார்த்து ஸ்டார்மி மாதிரி இருக்குது. ஸ்டார்மியே ஸ்டாரியோவா என்ன ஒன்று. ஆனால் நம்ம ரூமில் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த பேலஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கிமான் வச்சுருக்கிறது மிஸ்டி மட்டும் தான். வெல், நம்ம வந்து ஓவர பேசுனதுனால பழி வாங்குறதுக்காக இந்த போக்கிமான் விட்டாங்க போல இருக்குது. இப்போ ஒரு சின்ன பேட்டில்ஸ் ஸ்டார்மி தான். வெல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் அண்ட் சைக்கிக் டைப் போய்க்குமோன். நம்ம வந்து கிராஸ் டைப் போய்க்குமோ யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாகவே டிஃபிட் பண்ணிடலாம். வெல், ஆல்ரைட், அட்டாக் பண்ணி டிஃபிட் பண்ணியாச்சு. வெல், இது ஒரு வைல்டு ஸ்டார்மி அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ மிஸ்டியோடது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை மிஸ்டியோட தான் இருந்தாச்சுன்னா வேறு முன்னாடி நல்லது பண்ணிவிட்டு பின்னாடி கெட்டது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் டே அம்மா என்னை யாராச்சும் துரத்திட்டு இருக்காங்களா? அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நேற்று பார்த்த போக்கிமான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. செருலியன் சிட்டியில் நிறையவே பவர்ஃபுல்லான ட்ரைனர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. வெல், ஒன் ஆஃப் த மெய்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஆமாம், என்ன ஜிம் லீடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிட்டியில் போய் கண்டுபிடிச்சி டிஃபிட் பண்ணணும்ல, அது மிஸ்டியாக தான் நிச்சயமாக இருக்கும். வெல், என்னென்னு தெரியல, சிரிச்சிட்டே போகிறாங்க. வாட்ஸ் சோ ஃபனி, ஐ கேன் டிஃபிட் ஹிம் ஹோவர் ஹீஸ். வெல் மிஸ்டி, ஸோ நீ ஜிம் லீடர் கூட பேட்டில் பண்ணணுமா அப்படின்னா ஜிம்முக்கே போய் பாரு. இப்போ இது தெரியாமல் போயிடுச்சே. ஃபஸ்ட்டு ஜிம் லீடர் கூட பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து எத்தனை மேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வெல், வேறு மிஸ்டி பார்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நிச்சயமாக ஐ ஹேட் மிஸ்டி. என்னையா இது, மிஸ்டிக்காக வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க வந்து பாஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் பாஸியாக இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. வெல், பிஃபோர் ஒர்க்கிங் ஃபார் வெல், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டியை வந்து பிடிச்சிருக்கு, பட் சிலருக்கு பிடிக்கல. வெல், எனிவே, இது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டரோட ஒரு சில கிரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து விட்டுடலாம். வெல், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பாயிண்ட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசி பார்க்கலாமா? மிஸ்டியோட சிஸ்டர். ஸோ இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா நான் கேம் விளையாடும் போது அவ்வளோ நினச்சி பார்த்ததில்லை. அண்ட் மங்காலையும் வந்து அவங்கள பற்றி காமிச்சதில்லன்னு நினைக்கிறேன். அப்படி காமிச்சிருந்தாலும் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்கள், 10 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறத இந்த கிரியேட்டர் எவ்வளோவே கிரிஞ்சு பண்ணியிருக்கேன்னு தெரியல. எனிவே, ஃபீல் ஃபார் அவர் லஸ்ட் ஃபார் ஈச் அதர்ஸ். வெல், மேவாக இருந்தால் நான் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பேன்.
இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த செரிலினோட ஜிம் லீடர் கிட்ட போயிட்டு டிஃபிட் பண்ணிடலாமா அவங்கள? அண்ட் அடுத்த சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போகணும். இவள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் போல இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். இங்கே வந்து சைட் பேட்டில் பண்ணுறதுக்கு எந்த ட்ரைனர்ஸும் இல்லை போல இருக்கு. ஓ, மிஸ்டி இருக்காங்க. ஹே, ஆயி ஜிம் லீடர், யார் மிஸ்டின்னு தெரியலையா உனக்கு? ஆன்சர் மியூஜ். இந்த ஜிம் லீடர்ஸை வில்லன்கள் மாதிரி ட்ரீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எனிவே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டி திரும்பினதுனால யாரும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னை திடீர்னு மிஸ்டி அட்டாக் பண்ணுறாங்க. ஆஷ் கெச்சப் கொடுத்துறதுனால வர சைட் எஃபெக்ட் தான் இது. ஏன்னா அவர் தான் போக்கி போனதுக்கு பதிலாக ட்ரெயினர் மேலே வந்து அட்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். எனிவே, ஸ்டோரிக்குள்ளே வரலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்மியை வச்சு அட்டாக் பண்ணது வந்து மிஸ்டி தான். ஸோ அது வந்து ஒரு வேர்ல்டு போக்கி போன இல்லை. அண்ட் இப்போவும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல, என்னென்னு கேட்டு பார்க்கலாம். மிஸ்டி, ஓ ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி மோனில் வந்து இந்த ஸ்டார்மியை யூஸ் பண்ணி தான் டக்குன்னு மிஸ்டி தோற்று போனாங்க. அதே ஸ்டார்மியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான போக்கி போனே டீம் ராக்கெட் முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ராக்கெட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ராமாஸ். அண்ட் நமக்கு வந்து இப்போ டைமும் இல்லை. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா டீமாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. வெல், இப்போ வந்து நம்மளும் மிஸ்டி விட வந்து டீமாக பார்க்கிட்டு ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ மங்களம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டி கூட தான் இருந்து நம்ம ட்ரைனிங் பண்ணியிருப்போம். பட் கேம் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜிம் லீடர் கூட வந்து பேட்டில் பண்ணி ஜிம் பேஜை வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். வெல், இப்போ வந்து நிறையா ட்ரைனர்ஸ் வந்து நின்றுட்டுருப்பாங்க நிச்சயமாக. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஒரு மெய்டு. ஸோ நார்மலாக அப்படி நான் வந்து ட்ரைனர் பேட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பண்ண போகிறேன். இதுதான் தேவையில்லை, டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யா, ஆல்ரைட், மிஸ்டி கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஜிம் பேட்டில். ஸோ இதுதான் உன்னோட ஃபைனல் பேட்டில், என்ன டீம் ராக்கெட்டை நினச்சிட்டு பேட்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டி வந்து ஒரு வாடி டைப் போய்க்குமோன் ஜிம் லீடர். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் நிறையவே இருக்குது. அண்ட் கேண்டாவோட பெஸ்ட் ஸ்டார்டர் வேறு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? வெல், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கான பூக்கி குவிஸ் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டீம் ராக்கெட் கூட பேட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கிரண்ட்ஸ் எல்லாம் டிஃபிட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஸோ திடீர்னு ஒருத்தன் ஹையர் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிஸ்டி வந்து ஒரே அடியில் பறக்க விட்டுருப்பான். ஸோ அவரோட நேம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களோட நேம் அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணப்படும். ஸோ ஐவஸாரோட பெடல் ஸ்டோம் மாதிரி மிஸ் பண்ணாமல் இருந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம் லீடரை டிஃபிட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக இந்த ட்ரைனிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதுதான். ஸோ இனிமேல் ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த டீம் ராக்கெட்டை டிஃபிட் பண்ணிவிட்டு மற்ற போய்க்குமான சொல்லத்தையும் அவங்ககிட்டருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மிஸ்டி டிஃபிட் பண்ணிவிட்டு கேஸ்கேட் பேஜை வாங்கிக்கிட்டனால லெவல் 30 கிட்டே இருக்கக்கூடிய போய்க்குமான எல்லாமே நமக்கு ஒபே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணும். அப்போ தான் வந்து வீக்காக இருக்கக்கூடிய போய்க்குமன்ஸ் வந்து கஷ்டப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்போ அந்த போய்க்குமன்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவோம் இல்லையா? எனிவே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சிட்டி சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். வெல், கேஸ்கேட் பேஜ் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு வீடியோவில் 3 chapters மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். வெல், பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலியன் சிட்டி ஜிம்மை விட்டு வெளியே வந்தாச்சு. சுற்றி பார்க்கலாம் சும்மா. வெல், இது என்னது, உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஷாப். ஸோ நமக்கு வந்து நிச்சயமா இந்த இடத்துல சைக்கிள் கிடைக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு போய்க்குமன் சென்டருக்கு போயிட்டு நம்மளோட போய்க்குமன் ஹீல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ வந்து ஹீல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மற்ற வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறது இப்போதைக்கு வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டோர் வரும்போது அப்புறமா போய் பார்த்துக்கலாம். வெல், கோல்டன் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதி மனுஷன் பாதி போய்க்குமான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்ருக்கான். இவங்க வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பில் தான் அது. எப்போய்க்குமோ டட் கேன் டாக், வாட்ஸ் த மேட்டர், சம்திங் ஸ்கேட்யா, எதையாச்சும் பார்த்து பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தான் பயப்படாமல் இருப்பாங்க. ரேட்டட்டாக மனுஷனை விழுங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறதா, இல்லைன்னா மனுஷன் வந்து ரேட்டட்டாவோட உடம்பை அவனோட தலையை வச்சு தச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறதா? என்னமோ ஒன்று. அவன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் தான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால போய்க்குமான மாறிட்டான. நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு போய்க்குமோ அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவனை காப்பாற்றணும். வெளியில் ஏதோ ஒரு போய்க்கு பல் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, போய் பார்த்துக்கலாம். என்ன இருக்குது? வெறும் போய்க்கு பால் தானா? ஆமாம், இந்த கோல்டன் பிரிட்ஜில் வந்து ட்ரெயினர்ஸ் நிற்கணுமா? எங்கே? ஓ, இங்கே தான் இருக்கான்றா. ஓகே, ஸோ இந்த ட்ரெயினர் பேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இடம் நல்லா இருக்குல்ல நிஜமாவே. வெளி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போய்க்கு பால் இருக்குது. ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபவுண்டர் ஆம்லெட் காயின். இந்த பில்லை எங்கே போய் தேடி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தா தான் அவுண்டு. இங்கே ஒரு போய்க்கு பால் என்னது, ரேர் கேண்டி. வெல், இங்கேயும் வந்து அந்த பில் இல்லை. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பில்லோட காட்டேஜ் இருக்கும் இல்லையா, அங்கே நிச்சயமாக இருந்தாலும் இருக்கலாம். இன்னொரு பேட்டில் நான் இது ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
முடிஞ்சளவுக்கு எல்லா ட்ரெயின்ஸுக்குள்ளேருந்து தப்பிச்சு நம்ம போகணும். இங்கே ஒரு ஐயோ ஒரு போக்கி பால், அது அப்புறமா பார்த்துக்கலாம், விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து நம்ம பார்த்துட்டோம். நீ தான் அந்த போக்கி மேடம் நேம் என்ன சரியாக மறந்து போச்சு எனக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை காப்பாற்றணும், பட் எப்படிங்கிறது அப்படின்னு தெரில. இப்போ ஏதாச்சும் எலக்ட்ரிக் டைப் அட்டாக் யூஸ் பண்ணணும்னா பில்லை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கருகிடுவான். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அந்த போக்கிமானம் வந்து தள்ளி போக வைக்கணும். அதாவது ஃபியரோ, அந்த போக்கிமானோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியரோ தான். இப்போ அந்த ஃபியரோவை வந்து பில்லை விட வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த போக்கி பாலை வந்து எடுத்துக்கிறேன் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் போர்ஷன் தான், ஸோ பெருசாக ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். எனிவே இப்போ வந்து அந்த அவனோட கோட்டேஜ் காட்டேஜுக்கு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பில்லோட காட்டேஜுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு மூட்டையில் வந்து ஏதோ வச்சுருக்காங்க. வெல் பேர்ட் ஃபுட்டு, ஸோ பேர்ட் ஃபீடு, ஸோ பறவைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. வெல் இதை நம்ம வந்து கொடுத்தோம்னா நிச்சயமாக பில்லை விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல் பார்க்கலாம். ஸோ பில்லு இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஃபியரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பில்லை சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்டாக் பண்ணோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக பில்லை தூக்கிட்டு ஓடி போயிருக்கலாம், அது ஈஸியாக இருந்திருக்கும் இன்னுமே. வெல் இப்போ வந்து ஒரு சின்ன பேட்டில் நான் வந்து இந்த போக்கிமான் கேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி மெட்ஸை வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன போக்கிமான் கேட்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து இது வராதனால நான் இதை விட்டுட்டேன். வெல் இப்போ வந்து இந்த போக்கிமான் டிஃபிட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம பில்லை காட்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. அவனை வந்து சரி பண்ணி விட்டால் தான் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியும். அப்போ தான் இந்த சாப்டர் முடியும். வெல் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவனோட காட்டேஜ் போயிடலாம். எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்ச விஷயம்னா இந்த லேண்ட்ஸ்கேப் தான். ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பேட்டா அப்படிங்கிற சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். எனவே இப்போ வந்து நம்ம பில்லுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே காய், ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் நிறைய பேர் ஃபயர் ரெட் கேம் விளையாடிருப்பீங்க. அந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டர் மிஷினுக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பட்டன் கிளிக் பண்ணோம்னா போதும், அவன் வந்து மாறிடுவான். வெளியே போய் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர்கிட்ட வந்துட்டோம். வெல் ஷுட் ஆக்டிவேட் த ட்ரான்ஸ்போர்ட்டர். யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியாச்சு. ஸோ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வருவான். ஆனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் போக்கிமோனாக மாறிட்டான்னு நினச்சேன். பட் போக்கிமோன் இன்னும் வந்து ஃபியூஸ் ஆயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டர் வந்து பேட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கு. ஸோ இன்னும் அவன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கலையாமா, நிறைய பக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெல் அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பில்லு யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதிக போக்கிமான்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இந்த போனஸ் சாப்டரையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, பில்லோட கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக போக்கிமான்ஸை பற்றி ஏதாச்சும் இருக்கும். ஸ்வாம்பேட்டை பற்றி போட்டிருக்காங்க. வெல் இந்த ரீஜனில் வச்சு இந்த சிட்டியில் வந்து அடிக்கடி ஸ்வாம்பேட்டை பற்றி நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டோரியில் வந்து இந்த ஸ்வாம்பேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்கும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா தான் செருலியன் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டருக்கு வந்து பேர் பண்ணதாக இருந்தாலுமே ஸ்வாம்பேட் வந்து இந்த மடி வாட்டரில் தான் வாழும். ஸோ செருலியன் சிட்டியில் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாம்பேட் வந்து பார்த்திங்கன்னா ஹோயன் ரீஜனை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஷைனி ஸ்வாம்பேட்டை பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக பார்க்கலாம். வெல் பில்ஸ் காட்டேஜ் இஸ் ஸோ எலகன் அண்ட் பீஸ்ஃபுல், இஃப் ஐ மேரி பில் தென் த லிட்டில் காட்டேஜ் வில் பி ஆல் மை. ஆத்தரோட அலப்புறைகளில் இதுவும் ஒன்று. ஸோ இதை கண்டுக்காதீங்க. எனிவே இப்போ வந்து நம்ம போக்கிமான் சென்டருக்கு போய்ட்டு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஆயிடுச்சு இல்லையா? ரெண்டே ரெண்டு சாப்டர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பட் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவை பண்ணுறேன். வெல் அங்கே வந்து நான் ஆஃபீஸர் ஜெனி வந்து நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்ககிட்ட வந்து என்னென்னு பேசி பார்க்கலாம். வெல் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு தெரியல. பேசி பார்க்கலாம். லுக் ஐ நோ இட்ஸ் யூ. சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே, என்னென்னு தெரியலையே. இன்னொருக்கா, லுக் ஐ நோ இட்ஸ் யூ. வெல் தெரில. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியில் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எனக்கு போடணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அவ்வளோதான், இப்போ சொன்னாலே அதே மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.